வணக்கம், நான் ராஜேஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு காரில் எரிபொருள் நிரப்பும் பகுதி, அதாவது ஃபியூயல் ஃபில்லிங் சைட் எந்த பக்கம் இருக்கு அப்படிங்கறத எப்படி எளிமையா தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கற விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். பொதுவா கார்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த எரிபொருள் நிரப்பும் பகுதி இடது பக்கம் வலது பக்கம் அப்படின்னு சொல்லி மாறி மாறி இருக்கும். ஒவ்வொரு கார்களை பொறுத்து மாறி மாறி இருக்கும். இதை நாம எப்படி எளிமையா தெரிஞ்சுக்கிறது? இப்ப பாத்தீங்கன்னா, நான் இந்த கார்ல டிரைவிங் சீட்ல உட்கார்ந்துருக்கேன். இந்த கார்ல உட்காந்துட்டு நான் வந்து பெட்ரோல் போடணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது என்னுடைய இடதுகை பக்கம் ஃபியூயல் ஃபில்லிங் சைடு இருக்கு. இது வந்து ஹோண்டா ஜாஸ் கார். ஒருவேளை இந்த கார் ரெனால்ட் குவிட் காராக இருந்தால் என்னுடைய வலதுகை பக்கம் இருக்கும், அதாவது டிரைவிங் சைடுல பின்னாடி. ஒருவேளை இந்த கார் ஸ்விஃப்ட் அல்லது ஸ்விஃப்ட் டிசையர் காராக இருந்தால் என்னுடைய இடதுகை பக்கம் இருக்கும் எரிபொருள் நிரப்பும் பகுதி. அதே மாதிரி வோக்ஸ்வேகன் வென்டோ, ஸ்கோடா ஆக்டாவியா, ஃபியட் லினியா இந்த மாதிரி கார்களா இருந்தால் என்னுடைய வலதுகை பக்கம் இருக்கும் ஃபியூயல் ஃபில்லிங் சைட். இப்படி ஒவ்வொரு கார் கம்பெனிகளும் இடது பக்கம் வலது பக்கம் அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி வச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா இடதுகை பக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது மாருதி சுசுகி, டொயோட்டா, ஹுண்டாய், ஹோண்டா, டாடா, மஹிந்திரா இது போன்ற கார் கம்பெனிகள் தன்னுடைய கார்களுக்கு வந்து இடது பக்கம் வச்சிருக்காங்க. அதே மாதிரி வோக்ஸ்வேகன், ஸ்கோடா, எம்ஜி மோரிஸ் கேரேஜ், அப்புறம் ஃபியட், வேற ஷவர்லே இந்த மாதிரி கார்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன், இந்த மாதிரி கம்பெனியோட கார்களுக்கு எல்லாமே அவங்க வலதுகை பக்கம் வச்சிருக்காங்க ஃபியூயல் ஃபில்லிங் சைட். இந்த மாதிரி கார் கம்பெனிகள் மாத்தி மாத்தி வச்சிருப்பாங்க. இதெல்லாத்தையுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கிட முடியாது இல்லையா? ஒவ்வொரு கார்லயும் எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிட முடியாது. அப்போ இதை எளிமையா தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா கார்கள்லயுமே வந்து டேஷ்போர்ட்ல ஒரு குறியீடு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த குறியீடு வந்து பல பேருக்கு தெரியாது, அதை பார்த்தாலே நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கிடலாம். இப்ப நம்ம காரா இருந்தா பரவாயில்ல, நமக்கு தெரியும். திடீர்னு ஒரு நண்பரோட காரை எடுத்துட்டு போறோம், எடுத்துட்டு போய் நம்ம பெட்ரோல் பங்க்ல நிப்பாட்டும் போது அந்த அவர் சொல்லுவாரு, சார் மாத்தி நிப்பாட்டுங்க, மூடி வந்து அந்த பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் தான் நம்ம அதை கவனிப்போம். இனிமே அந்த குழப்பமே வேண்டாம். நம்ம கார் டேஷ்போர்ட்ல எப்படி எளிமையா பாக்குறது அப்படின்றத நான் உங்களுக்கு இப்ப சொல்லி தந்துடுறேன். இது வந்து ஆக்டிங் டிரைவர்ஸுக்கு எல்லாம் ரொம்ப உபயோகமா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து கார் மாத்தி மாத்தி ஓட்டுவாங்க ஒவ்வொரு நாளும். அப்ப அவங்களுக்கு இது தெரியல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இறங்கி போய் பார்ப்பாங்க, இடது பக்கம் இருக்கா வலது பக்கம் இருக்கா அப்படின்னு இறங்கி போய் பார்ப்பாங்க. இனி அதுக்கான அவசியம் இல்ல. இந்த வீடியோ பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப 100% முழுமையா தெரிஞ்சுக்கலாம். இப்ப நான் என்னுடைய கார் டேஷ்போர்ட்ல காட்டுறேன், இதை பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எளிமையா தெரிஞ்சிடும். வாங்க நம்ம வந்து டேஷ்போர்ட்ல பார்ப்போம். ஓகே, இந்த கார் ஹோண்டா ஜாஸ் கார். இந்த கார்ல எரிபொருள் நிரப்பும் பகுதி, பெட்ரோல் போடும் பகுதி எந்த பக்கம் இருக்கு அப்படிங்கறத காமிக்கிற குறியீடை வந்து நம்ம டேஷ்போர்ட்ல பார்ப்போம். டேஷ்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா வலது பக்கம் கார்னரில் இந்த கீழே பெட்ரோல் டேங்க் படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, இதை மாதிரி எல்லா கார்கள்லேயுமே பெட்ரோல் டேங்க் படம் கொடுக்கப்பட்டிருக்கும். உங்கள் கார்கள்லேயும் இது இருக்கும். அதற்கு பக்கத்தில் ஒரு அம்புக்குறி இருக்குது பார்த்தீங்களா, அந்த அம்புக்குறி இடது பக்கத்தை காட்டுகிறது. அப்படின்னா இந்த காரில் பெட்ரோல் போடும் பகுதி இடது பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடலாம். ஒருவேளை இந்த அம்புக்குறி வலது பக்கம் இருந்துச்சு, அந்த பக்கம் வலது பக்கம் இருந்துச்சு அப்படின்னா அந்த கார்களில் எரிபொருள் நிரப்பும் பகுதி வலது பக்கத்தில் இருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கலாம். இப்படி நீங்க எளிமையா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.